ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடைகளில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நம்முடைய தமிழக அரசு எக்கச்சக்கமான காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எல்லாமே ஒரு அரசு நிரந்தரமான வேலைவாய்ப்பு தான். இந்த ஜாப்ல நீங்க செலக்ட் ஆகினீங்க அப்படின்னு சொன்னா பர் மந்த்துக்கு உங்களுக்கு 19,500 ரூபாய் வந்து சேலரியா கொடுப்பாங்க. போக போக சம்பள உயர்வா 60,000 வரைக்கும் இருக்கும். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற ஆண்கள் பெண்கள் என யாராலுமே விண்ணப்பிக்கலாம். நம்ம இப்போ இந்த வீடியோல இதுல எந்தெந்த மாதிரியான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, இதற்கான கல்வி தகுதிகள் என்ன, ஏஜ் லிமிட் என்னென்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் அதிகமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வேலைவாய்ப்புல பாத்தீங்கன்னா உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு 246 காலி பணியிடங்களை கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்ன மாதிரியே தான், நீங்க தமிழ்நாட்டில இருந்து எந்த மாவட்டத்தில இருந்து வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பிற்கான தேர்ந்தெடுக்கும் முறை, முதல் கட்டமா உங்களுக்கு எழுத்து தேர்வு அப்படிங்கறது நடக்கும். இரண்டாவது கட்டமா பாத்தீங்கன்னா நேர்காணல் மூலமா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த வேலைவாய்ப்பிற்கான விண்ணப்ப கட்டணம் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிடபிள்யூடி விடோ இந்த விண்ணப்பதாரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது. மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணால் தான் விண்ணப்பிக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களுக்கு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. நாமக்கல், திருவள்ளூர், சென்னை இந்த மாதிரி பல்வேறு மாவட்டங்களுக்கு அறிவிச்சிட்டாங்க. உங்கள் மாவட்டத்திற்கும் வந்திருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஊரில் இருக்கிற அந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நீங்கள் கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் மேலேயே கொடுத்துட்ருப்பாங்க. இந்திய குடியுரிமை பெற்ற ஆண்கள் பெண்கள் என இருவருமே தகுதி இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 8 விதமான போஸ்டிங், அதிலே காலி பணியிடங்களை கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் எவ்வளவு சேலரி தராங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதற்கான கம்யூனல் ரொட்டேஷன், இடஒதுக்கீடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே விண்ணப்பிப்பதற்கான அந்த கடைசி டேட் அப்படிங்கிறது மட்டும்தான் மாறுபடும். மற்றபடி கல்வி தகுதிகள் அது எல்லாமே வந்து ஒன்று தான். மற்றபடி வேகன்சிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபடும். மற்றபடி விண்ணப்பிக்கும் முறை எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து ஒரே மாதிரியாக தான் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். அதாவது எஸ்பிஐ கலெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா தான் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். இந்த ஜாபுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். கூடுதலாக வந்து உங்களுக்கு கூட்டுறவு பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சமாவது இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் கூட்டுறவு ரிலேட்டடாக வந்து ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கூட்டுறவு பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை ரீட் பண்ணிவிட்டு தகுதியும் விருப்பமும் இருந்து அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வீடியோஸில் சொல்லிட்டேன். இருந்தாலும் இதுலேயும் சொல்லிட்டு, ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதற்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக இந்த பேஜுக்கு வந்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும்தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. மற்றபடி அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக மட்டும்தான் செலுத்த முடியும். அதற்கான ஆப்ஷனும் இதில் எனேபிளில் தான் இருக்குது. மற்றபடி உங்களுடைய அதாவது பாஸ்போர்ட் சைஸு, உங்களுடைய சிக்னேச்சர், ஸ்கேனு எல்லாமே இதில் தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. முடிந்த வரைக்கும் ஆன்லைன் சென்டரில் அப்ளை பண்ணுறது நல்லது. பட் உங்கள்கிட்ட எல்லாமே வசதி இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான மெத்தட். இதனுடைய எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை விசிட் பண்ணி தகுதியும் விருப்பமும் இருந்தது அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.